எல்லாரும் உலகத்தில் எந்த ரிலிஜனாக இருந்தாலும் திருக்குறள் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அமைத்திருக்கிறார். அதனால் இந்த திருக்குறள் வந்து நம்ம வாழ்க்கைக்கு மிகவும் மிகவும் அவசியம். அதனால தான் அது அவங்க கொண்டு வந்து கொடுத்த உடனே நான் இதை ஏற்றுக்கொண்டு தமிழ் சார்கிட்டையும் மேம்கிட்டையும் சொன்னேன். உடனே அவங்க வந்து இவ்வளோ பிள்ளைங்களை தயாரித்து பிள்ளைங்களும் வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிட்டாங்க. அதனால் உங்களுக்கு நன்றி சொல்கிற குழந்தைகளுக்கும் அதை நடத்திய இந்த டாஃப் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக நடத்திய தம்பி திவாகர், அனுராதா மற்றும் அவர்கள் குழுவினர் அனைவருக்கும் எங்கள் பள்ளி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அதான் அங்கதான் தமிழ் மிஸ் என்ன பத்தி நானே சொல்ல கூடாது சரியா? நம்மளுக்காக இவ்வளவு தூரம் இருந்து டிஏஎஃப் ஐஏஎஸ் அகாடமில இருந்து நம்ம பிள்ளைங்களுக்கு திருக்குறள் போட்டி நடத்த வந்தாங்க. காலையிலேருந்தே வந்து நம்ம பிள்ளைங்களை என்கரேஜ் பண்ணி நல்லா ஒப்பிவிக்கி செஞ்சு நல்லா சொன்னாங்க. நம்ம பிள்ளைங்களுக்கு எல்லாமே நல்லா செஞ்சாங்க. எந்த தட்டு தடுமாற்றம் இல்லாமல் தெளிவாக உச்சரிச்சாங்க. இப்போ நீங்கள் எல்லாருமே லெவன்த்தில் இவ்வளோ கேர்ள்ஸ் நான் உருவாக்கி விட்டுக்கிறேன். எத்தனை கேர்ள்ஸ்மா லெவன்த்து வந்துக்கிறீங்க? ரெண்டா மூணா? ரெண்டு பேர். அப்போ மற்றவங்களாம் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் தானே கேர்ள்ஸ் எல்லாருமே? எல்லாருமே வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் நீங்கள் என்ன பண்ணல, அதை ஒரு பொருட்படுத்தாமல் வரல. ஆனால் நிறைய கருத்து அவர் மேலே இருக்கும்போது ஷேர் பண்ணார். மேற்படிப்புக்காக என்ன செய்யலாம், மேற்கொண்டு என்ன படிக்கலாம், எதை அடிச்சா நம்மளுக்கு ஃப்யூச்சருக்கு நல்லா வரலாம் அப்படின்னா நிறைய கருத்தை என்ன பண்ணார், பிள்ளைங்கக்கிட்ட ஷேர் பண்ணார். லெவன்த்து டுவெல்த்து டென்த்து நைன்த்து வரலாம், நீங்கள் வந்திருந்தால் உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கோம். ஆனால் அதுவும் விடல அவர். இப்போ சொல்கிறதுக்காக இப்போ வந்திருக்கிறார். அவர் நம்ம மாணவர்களுக்கும் மாணவிக்கும் தேவையான கருத்துக்களை இப்போ பகிர்ந்தளிக்க இப்போ சொல்லுவார். அதனால் கேட்டுக்கோங்க. தேங்க்ஸ் சார்.